சௌக்கியமா இருக்கியா அம்மா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எது இவ்வளவு தூரம்? என்ன பத்திரிகை? கல்யாண பத்திரிகை. உன் தங்கைகள் மூணு பேருக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கேன். என்னோட மூணு தங்கைகளுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம்? அவர்தான் கொடுத்தார். யாரு? அந்தோணி சாமி. வரலாமோ? நீ வரணும்னு அவசியம் இல்ல, இது அவரண்ட கொடுத்துடு. மருது என்னது? கல்யாண பத்திரிகை. யார் கொடுத்தா? சுப்பிரமணிய குருக்கள். அவரோட மூணு பெண்களுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்காரா? உன்னெண்ட கொடுக்க சொன்ன. கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துன்னு இருக்கியாமே. ஒரு விளக்கு அணைச்சுட்டு மூணு விளக்கு ஏத்து. அப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்கவும் வேண்டாம், இப்படி அவசர அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம். சதத்துமர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்னை காப்பாத்துங்க. நீ கதறல, நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவைய, இந்த சிலுவைய அறுத்து தெரிஞ்சிருந்தாச்சு. என்னாச்சு? என்னையாச்சு? மருந்து, இந்த காலு கையா செய்யவே மாட்டேங்குது. ஐயோ, அசைக்கவே முடியல. ஐயா கடவுளே, மெல்ல மெல்ல. வேண்டாம் மருந்து, என்ன தூக்காத, இங்கேயே படுத்துவே. இல்லையா, கட்டிட்டு போயிருந்தாயா? வேண்டாம், கட்டில இங்க கொண்டு வா. இங்க காத்து வராதுங்க ஐயா. பரவாயில்ல, நான் ஆறு மாடிக்கு தந்த வரைக்கும் பாகிரதிக்கு பாதுகாப்பா இருந்துட்டேன். இப்ப நான் நோயாளி அனுப்புறக்கும் அவர்களுக்கு காவலாளியா அவரும் வாசல்ல ஏற்க விரும்புறேன். ஐயா சொன்ன கேடு, கட்டில இங்க கொண்டு வா. Thank you.
மருந்து இல்ல, இங்க தெரியல. நீ அம்மா இதெல்லாம் செய்யற, இதெல்லாம் செய்யறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மனிதாபிமானத்தோட இத்தனை வருஷமாய் இந்த ஆத்திரை எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்திட்டு இருக்கேன். அந்த நன்றிக்காக நான் இதை கூட செய்யலன்னா எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நாளைக்கு நானே படுத்துட்டேன்னா நீ என்ன பார்த்துக்க மாட்டியா? ஏமா, உண்மையிலேயே நீ என் மேல இறக்கப்படுறியா? அப்படின்னா எனக்காக ஒரு தடவை அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல பாடுனீங்க, அந்த பாட்டை பாடுவியா? உன்னுடைய தயக்கம் எனக்கு புரியுது. என்ன மாதிரி ஒரு பாவி முன்னால நீ பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் செத்ததுக்கு பின்னால என் கல்லறையிலையாவது நீ அந்த பாட்டை பாடுனீன்னா என் ஆத்மா சாந்தி அடையும். மருந்து வாங்க போன இடத்துல இன்னைக்கு ரகுபதி குருக்களை பார்த்தையா? நீங்க அவரை பார்க்க விரும்புறதா சொன்னையா? அவரும் உங்களை பார்க்க வரேன்னாரு. அவருக்கு அந்த அம்மாவை பார்க்கணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கு, ஆனா தயங்குறாரு. எப்படியும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்களை பார்க்க வருவாரு. ஐயா மருந்து சாப்பிடுங்கய்யா. ஐயா தூங்கிட்டீங்களா? ஐயா மருந்து சாப்பிடுங்கய்யா. ஐயா 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 அப்பா ஐயா ஐயா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாருமா? ஐயா 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 நீக்கோ இவனுக்கோ என்ன சம்பந்தம்? என்னைக்கோ அவனோட காம பசிக்கு என்ன பலியாக்கின்ற பாவத்துக்கு இத்தனை வருஷமும் எனக்கு அடக்கலம் கொடுத்து என்ன மனுஷியா வாழ வச்சானே, அவனுக்கு நான் என்ன கைமாறு பண்ணேன்? என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்லவனா வாழ்ந்தானே. நான் நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரே. அந்த மனுஷனுக்கும் இவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! ஐயோ இவன் செத்து போயிட்டானா? செத்து போயிட்டனா? ஐயோ 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 அத்தனை என்னது ஐயோ ஐயோ எங்க எங்க கொண்டு போறவளே? ஐயோ துணிசாமி வேண்டாம்ப்பா போகாத. ஐயோ 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 எங்க கொண்டு போறேன்? எங்க கொண்டு போறேன் அவளே? ஐயோ கொண்டு போகாதே.
வீட்டு எதுக்கு வந்து காரியம் பண்ண வந்தேடா? ஊரே உலகம் அறிய 30 கோடி தேவர்கள் அறிய அக்னி சாட்சியா அருந்ததி பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிண்டு ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம இன்னும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே. அன்னைக்கு ராத்திரி நான் எப்படி எல்லாம் அழுதிருப்பேன். தெரு தெருவா தேடி அலைஞ்சேனே உங்களுக்காக. அனாதையா தெரு நாய் போல என்ன விட்டுட்டு போயிட்டே. இப்ப என்னத்துக்கு வந்து பாகி நீயா இப்படி எல்லாம் பேசுற? வேண்டாமா, 1000 தான் இருந்தாலும் நான் தாலி கட்டின ஆம்படையா இல்லையா? தாலி கட்டினா ஆம்படையா? நீங்கெல்லாம் வேதம் படிச்சவா, தினம் தெய்வத்தை பூஜை பண்றவா, உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது. தாலி கட்டினா மாத்திரம் போறாது, அதுக்குண்டான மதிப்ப அந்த கட்டினவன கொடுக்க கத்துக்கணும். நான் தாலி கட்டிட்டேன் எம் பொண்டாட்டி இந்த மாதிரி அங்காரத்தோட தான். என்னோட உடம்ப இந்த பழா போன உடம்ப இப்படியெல்லாம் அனுபவிச்சேன். நான் தப்பே பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்கன்னு உங்க கால விழுந்து கதறே. வெறும் சக்கைய மாதிரி என்ன உதாசீனப்படுத்திட்டு இந்த ஊரெல்லாம் சிரிக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டேன். அப்ப உங்களுக்கு நினைவு இல்லையா இந்த தாலி நீங்க தான் கட்டினேன்னு? நீங்க தாலி கட்டினேன் ஆனா ஆம்படையா இல்ல. ஏன் சொல்றேன்னா ஆம்படையானா இன்பத்தையும் துன்பத்தையும் கைவிடாம இருக்கணும். நீங்க வெறும் இன்பத்துல மாத்திரம் என் கூட இருந்தேன், துன்பத்துல என்ன விட்டுட்டு போயிட்டேன். அந்த துன்பத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாலே அவனும் போயிட்டான். அந்த அந்தோணிசாமி அவனும் போயிட்டான். பாகி என்ன மன்னிச்சிருமா, நீ இல்லாம இத்தனை வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப எனக்காக என் சந்தோஷத்துக்காக என்ன மன்னிச்சு நீ என் கூட வந்து இருக்கப்படாதா? என்னம்மா பேசாம இருக்க, ஏதாவது பேசும்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் நான் எனக்காக என்னோட சந்தோஷத்துக்காக. ஐயோ பாகிரதி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமேலாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறேன், என்னோட வா. அப்படியே நான் அந்த வாயில வார்த்தைகள் வரலையே. நீங்க நான் ஒரு மனுஷன், உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. உங்களோட பொண்டாட்டியா வாழறத விட ஒரே ஒரு நாள் தாம் பண்ண பாவத்துக்காக தன்னோட காலமெல்லாம் என்ன கண்கலங்காம பார்த்துண்டானே அவனோட விதவையா வாழறது எவ்வளவோ